வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாளை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருக்கிறது. நேர்களை இன்று நாங்கள் பார்க்கலாம். பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்று பெரும்பாலான பத்திரிகைகள் ஜாழ்ப்பாணம் உடுவில் சுகாதார பிரிவு முடக்கப்பட்ட அப்படின்னு சம்பந்தமாகவே சுட்டிக்காட்டியிருக்கிறது. நேர்களை தெரிந்திருக்கும், ஜாழ்ப்பாணம் மருதனார் மடம் பொதுச்சந்தையில் அண்மையில் எழுமாறான வகையிலே பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறாக முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் பொழுது அங்கிருக்கக்கூடிய வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று இனங்காணப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அந்த வியாபாரியுடன் தொடர்பட்டவர்களுக்கு நேற்று தினம் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறாக முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளின் பொழுது அங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது உடுவில் சுகாதார பிரிவை பொறுத்தவரையில் ஆபத்துக்குரிய பகுதியாக அடையாளப்படுத்தி அந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக முடக்குவதாக நேற்று தினம் அறிவித்திருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் கடமதிப்பள்ளி மகேசன் அவர்கள். நேற்று இரவு இந்த அறிவிப்பு வெளியாக இருந்த நேர்களை நீங்கள் அந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய செய்திகள் ஊடாகவும், அதே போன்று ஈழநாட்டினுடைய இணையதள பக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் அந்த விடயங்களை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். அந்த விடயங்களை தான் இன்று பத்திரிகைகள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பத்திரிகைகளுடைய செய்திகளை செல்வதற்கு முன்பாக எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயக் மேல்நீர் அவர்கள். அவர்களை நாங்கள் முதலிலே உள்வாங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். காலை வணக்கம். காலை வணக்கம் கீர்த்தன நேர்களே. காலை வணக்கம். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே பத்திரிகைகளுடைய முதன்மைச்சிகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது, இங்கே ஈழநாட்டை பொறுத்தவரையில் உடுவில் சுகாதார, அதாவது உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவு முற்றாக முடக்கல், 28 கிராம சேவையாளர் பிரிவுகளில் தொற்றாளர்கள் இருக்கலாம் என அச்சம் என்றவாறாக ஜாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் கடமதிப்பள்ளி மகேசன் அவர்களுடைய ஒளிப்படத்தினுடையவராக இன்று ஈழநாட்டினுடைய முதன்மைச்சிகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே பார்க்கலாம், உதயன் பத்திரிகையை பார்க்கிற பொழுது உடுவில் முழுவதும் முடக்கம் என்றவாறாகவும், 28 கிராம அலுவலர் பிரிவில் தொற்றாளர்கள் இருக்கும் சாத்தியம் என்றும், உடுவிலை ஊடறக்கும் வீதிகள் ஊடாக பயணிக்கலாம் என்றும், பிரதேச செயலாளர் பிரிவில் உள்நுழைய வெளியேற தடை என்றும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுது. அதாவது உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட வீதிகளிலே அந்த வீதிகளை தாண்டி அங்க அருகில் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு செல்பவர்கள் அந்த வீதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வீதி தடை சம்பந்தமாக எந்த விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிற உதயன் பத்திரிகை. அதேவேளை உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுவதற்கும், அதே போன்று ஏனியவர்கள் அங்கு உள்நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகையினால் இந்த விடயம் சம்பந்தமாக மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொண்டு காலைக்கெதிர் பத்திரிகையை பார்க்கலாம். காலைக்கெதிர் பத்திரிகையும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவு கொரோனா தொற்றால் முடக்கம், யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்று காலைக்கெதிர் பத்திரிகையுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்படுகிறது. வலமுறை பத்திரிகையை பொறுத்தவரையில் மருதனார் மடம் சந்தை தொற்றாளரின் மனைவி பிள்ளைகள் உட்பட 6 பேருக்கு தொற்று உறுதி என்றவாறாக அந்த தகவல்கள் என்று வலமுறை பத்திரிகையுடைய முதன்மை செய்திகளாக சுட்டிக்காட்டப்படுவதோடு, வலமுறை பத்திரிகையும் மருதனார் மடம் பொதுச்சந்தை மற்றும் அதனை அண்டிகுள்ள வர்த்தக நிலையங்கள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது, மாவட்ட அரசு அதிபர் எண்ணிக்கை சம்பந்தமாக மாறுபாடான கருத்துக்கள் பரவத் தொடங்கியிருந்தது. அந்த விடயங்கள் சம்பந்தமாக இங்கே சுட்டிக்காட்டுகிறது தினக்குரல் பத்திரிகை. அதேபோல நேற்றைய தினம் மருதனார் மட பகுதியிலே, அதாவது மாதிரிகள் பெறப்பட்டவர்களுடைய முடிவுகள் இன்று நாளிலும் வெளியிடப்படும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த தகவல்களை உள்ளடக்கியதாக இன்று தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மை செய்திகள் பிரசரிக்கப்படுகிறது. மருதனார் மடம் கொரோனா தொற்று 394 பேரிடம் பரிசோதனை, 6 பேருக்கு அவர்களிலே தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் ஏற்கனவே இனங்காணப்பட்ட தொற்றாளருடன் தொடர்பட்ட அவருடைய குடும்ப உறவினர்கள் என்றும் இங்கே அந்த விடயங்களையும் தருகிறது தினக்குரல் பத்திரிகை. நாங்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் நேர்களை. இங்கே நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இன்று விரிவாக தருகின்றோம். உடுவில் முழுவதும் முடக்கம் என்றவாறாக உள்வெல் பிரதேசத்தினுடைய அந்த புகைப்படத்தை நினைத்ததாக அந்த சந்திரப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக, உடுவில் பிரதேசத்தை வரைபடத்தை தந்ததாக, அங்கிருக்கக்கூடிய பிரதேச சிலத்துக்கு உட்பட்ட கிராம சேவகர் தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கியதாக இன்று அந்த விடயங்களுக்கு தருகிறது. நாங்கள் அவற்றை பார்க்கலாம். 4வது பக்கம் நோக்கி இன்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் நாக்கம் செய்கிறது நேர்களே. உடுவில் முழுவதும் முடக்கம் என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கிற பொழுது, ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய செய்திகளூடாகவும் நேர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம், உடுவில் பிரதேச
எழுத்தாளர் பிரிவு முழுவதும் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரையில் முடக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவன கே டி சுரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றனர். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதேபடி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் அந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இருவரும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுவது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவன கே டி சுரன் அவர்களும் அதே போன்று யாழ்ப்பாண மாவட்டத்துடைய அரசாங்க அதிபர் கணபதிவெளி மகேசன் அவர்களும் இந்த உடுமை பிரதேசம் முடக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயங்களை உதயன் பத்திரிகை தன்னுடைய செய்திகளுள்ளே உள்ளடக்கியிருக்கிறது. 30 கிராம அலுவலகர் பிரிவுகளையும் 149 கிராமங்களையும் கொண்ட உடுமை பிரதேச செயலாளர் பிரிவில் 17,293 குடும்பங்களைச் சேர்ந்த 53,008 பேர் அங்கே வசிக்கின்றார்கள் என்ற அந்த புள்ளி விவரங்களையும் இணைக்கப்பட்டிருக்கிறது உதயனனுடைய முதன்மை செய்திகள். இதில் 28 கிராம அலுவலர் பிரிவுகளில் தொற்றாளர்கள் இருக்கலாம் என்று நம்பப்பட்ட நிலையில் உடுமை பிரதேச செயலாளர் பிரிவு முடக்கப்பட்டுள்ளது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடுமை பிரதேச செயலாளர் பிரிவில் இன்று தொடக்கம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் முடிவுகளை பொறுத்து ஒவ்வொரு கிராமமாக முடக்கத்திலிருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. உடுமை பிரதேசத்தின் ஊடாக செல்லும் பிரதான வீதிகள் ஊடாக மக்கள் பயணிக்க முடியும் எனவும் உடுமை பிரதேச செயலாளர் பிரிவினுள் உள்நுழையவோ அல்லது வெளிச்செல்லவோ இவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற விடயத்தையும் இங்கே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை அதாவது சுய சுகாதார கடமைகளை சரிவர பின்பற்ற வேண்டும். முக்கியமாக முகக்கவசங்களை அணிதல், கைகளை சுத்தமாக்கிக் கொள்ளுதல், 1 மீட்டர் சமூக இடைவெளியினை பேணுதல் என்ற இந்த 3 அடிப்படை விடயங்களையும் மக்கள் மிகவும் இறுக்கமாக பின்பற்றுகின்ற பொழுது தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த செய்தி நூலாக உங்களுக்கு சுட்டிக்காட்டிக்கொள்கின்றோம். நேர்களை இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே கொரோனா தடுப்பு செயலணியுடைய தலைவரும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா அவருடைய ஒளிப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படுகிறது. உண்மையை கூறுங்கள், PCR பரிசோதனை செய்யுங்கள், கொத்தணிக்கு இடம் அழியாதீர், யாழ் குடா நாட்டு மக்களிடம் ராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நேர்களே, உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவு முடக்கப்பட்ட நிலையிலே இந்த வேண்டுகோள் வந்திருக்கின்றது. நேர்களே, யாழ் குடா நாட்டிலே புதிதாக அடையாளம் காணப்படும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் உண்மைகளை கூற வேண்டும் என்று ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். முக்கியமாக கொத்தணிக்கு இடமளிக்க வேண்டாம், உண்மைகளை மறைத்து கொத்தணிக்கு இடமளிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அங்கே யாழ் குடா நாட்டு நிலவரங்கள் தொடர்பிலே தொற்றுள்ளவர்களோடு நெருங்கி பழகிய அனைவரும் தங்களை தனிமைப்படுத்தி PCR பரிசோதனையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். அதை விடுத்து மினுவாங்கோட மற்றும் பேலியகோட போல பெரிய கொத்தணிகளை போன்றோ அல்லது அக்கறைப்பற்று போல் சிறிய கொத்தணியை போன்றோ ஒரு நிலைமை யாழ் குடா நாட்டிலும் ஏற்பட இடம் அளிக்க வேண்டாம் என யாழ் குடா நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்று கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவரும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா கூறியிருக்கின்றார். நேர்களே, அங்கே நாங்கள் அந்த விடயத்தை பார்க்கிற பொழுது யாழ் மருதனார் மடத்திலே திடீரென கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமை தொடர்பிலே கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கொரோனாவை ஒழிக்கும் நடவடிக்கைக்கு யாழ் மாவட்ட மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வந்தார்கள் என்றும் பாராட்டி இருக்கிறார். இந்த நிலையிலே பொதுமக்கள் அதிகம் ஒன்று கூடும் பகுதியிலிருந்து கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள் என்ற தகவல் எமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார் சவேந்திர சில்வா அவர்கள். சவேந்திர சில்வா அவர்கள் கூறுகிறார், தங்களுக்கு அது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக, பெரும்பாலும் வெளியில் இருந்துதான் கொரோனா வைரஸ் தொற்றி இருக்கக்கூடும் என்றும் ஆர்வம் கூறுகிறார். தொற்றாளர்கள் தாம் சென்று வந்த இடங்கள் தொடர்பில் உண்மைகளை கூற வேண்டும் என்றும் கூறுகிறார். வர்த்தகர்கள் இந்த விடயத்திலே பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறார் சவேந்திர சில்வா. அவர்கள் வெளியிடங்களில் வர்த்தக ரீதியிலே தொடர்புகளை வைத்திருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் PCR பரிசோதனையை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். நேர்களே, அதேவேளை புதிய தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகிய அனைவரும் PCR பரிசோதனையை கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த விடயத்திலே யாழ் குடாநாட்டு மக்கள் அனைவரும் பொறுப்புடன் நடக்க வேண்டும். சுகாதார பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் ஆகியோரின் கடமைகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மினுவாங்கோட பேலியகோட போல் பெரிய கொத்தணிகளை அன்றோ அக்கறைப்பற்று போல் சிறிய கொத்தணியை போன்றோ ஒரு நிலைமை யாழ் குடா நாட்டிலும்
ஏற்பட இடமளிக்க வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்று ராணுவ தளபதி கேட்டிருக்கின்றார். நேர்களே, இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் இளநாட்டினுடைய செய்திகளின் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். மருதனார் மடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி என்றவாறாக இளநாடு அந்த விடயங்களை தருகிறது. நேர்களே, ஜால் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மருதனார் மடத்தில் நேற்று முன்தினம் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபரின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூட பெற துணையில் இவ்வாறு தொற்று உறுதியானது என வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் தான சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்படி நேற்று முன்தினம் தொற்று உறுதியானவருடைய மனைவி, அவருக்கு 38 வயது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது, அதே போன்ற மகளுக்கு 12 வயது என்றும், இரு மகன்கள் 3 தொடக்கம் 6 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், அவருடைய உறவினர்கள் உறவினர்கள் தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கியதாக இங்கே அந்த விடயங்கள் தரப்படுகிறது. அந்த விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, அவை தொடர்பான அந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இங்கே வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண கே தி சூரன் அவர்களுடைய ஒளிப்படத்தின் செய்தி ஒன்றை தருகிறது. இளநாடு மருதனார் மடம் சந்தை வியாபாரிகள் 136 பேரின் மாதிரிகள் அனுராதபுரத்துக்கு என்று PCR அறிக்கை இன்றைய வெளிவரும் என்றும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. மருதனார் மடம் பொதுச்சந்தை வியாபாரிகளிடம் பெறப்பட்ட மாதிரிகளில் 136 பேரின் மாதிரிகள் அனுராதபுரம் வைத்தியசாலையினுடைய ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினுடைய PCR பரிசோதனை அறிக்கைகள் இன்றைய வெளிவரும் என்றும் வடக்கு மாகாணத்துடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பொதுச்சந்தை வியாபாரியாகவும் ஓட்டோ சாரதியாகவும் உள்ள 38 வயதுள்ள குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை நேற்று முன்தினம் இரவு கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மருதனார் மடம் சந்தை வியாபாரிகள் அதே போன்று தொடர்புடையவர்கள் என 394 பேரின் மாதிரிகள் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரியின் தலைமையில் பெற்றுக் கொள்ளப்பட்டன. நேற்று பெறப்பட்ட மாதிரிகளில் 136 பேரின் மாதிரிகள் அனுராதபுரம் வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஏனவை யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவற்றில் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேருக்கு தொற்று உடைமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பலரது மாதிரிகள் மீளவும் பெறப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுகிறது. அவ்வாறு பெறப்பட வேண்டும் என்று ஆய்வுக்கூடத்தால் குறிப்பிடப்பட்டவர்களின் மாதிரிகள் இன்று மீளவும் பெறப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிடுகிறார். அதாவது நேற்று தினம் பலரது மாதிரிகள் பெற்றுக் வடக்கு மாகாணத்துடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்ட விடயங்களும் இன்று இளநாட்டிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. உதயன் பத்திரிகையிலே கூறப்படுகிறது. நேர்களை, அந்த பிரதான தலைப்புச் செய்தியோடு இரண்டு குறிப்புகள் இருக்கின்றன. நேற்றைய சோதனையில் 6 பேருக்கு உறுதி, 104 பேருக்கு மீளவும் என்றும் மீள இன்று சோதனை என்று உதயனுடைய குறிப்புகள் காணப்படுகின்றன. நேர்களே, இந்த உடுவில் தொற்று நிலைமைகளோடு விலை அந்த குறிப்புகள் காணப்படுகின்றன. நேற்று தினம் 6 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக அதே வேளையிலே உதயன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தியிலே எச்சரிக்கையோடு கூடிய ஒரு துணியிலே தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. மருதனார் மடம் சந்தை மற்றும் ஒரு கொத்தணியாக மாறும் அபாயம் என்று ரெண்டு ஆச்சரிய குறிகளை அந்த பிரதான தலைப்பு செய்திக்கு தந்திருக்கிறது. மினுவாங்குட ஆடை தொழிற்சாலை, பேலியகுட மீன் சந்தை, அக்கறைப்பற்று பொதுச்சந்தை ஆகியவை போன்று மருதனார் மடம் பொதுச்சந்தையும் மற்றொரு கொரோனா கொத்தணியாக மாறும் பெரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த செய்தியினுடைய முகப்பு கூறுகிறது. நேர்களை, ஆனால் அந்த செய்தியினுடைய உள்ளடக்கங்கள் அனைத்தையும் கீர்த்தி ஏனைய பத்திரிகைகளில் இருந்து வழங்கி இருக்கின்றார். அதே வேளையிலே உதயன் பத்திரிகையிலே தொற்றாளர் அதிகம் என்று ஒரு வினாக்குறியோடு ஒரு செய்தி முன்பக்கத்திலே காணப்படுகிறது. முடிவு இன்று தெரியும் என்று கூறுகிறது அந்த செய்தி. மருதனார் மடம் கொத்தணியின் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகம் எனவும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்று வெளியிடப்படும் எனவும் உதயன் வினாக்குறியோடு அந்த செய்தியை தந்திருக்கிறது. நேற்றைய தினம் பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளில் 104 மாதிரிகள் இன்று மீளவும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன என்றும் உதயன் கூறுகிறது. அதே வேளையிலே இவ்வாறு மீள பெற்றுக் கொள்ளப்படும் மாதிரிகளில் அநேகமானவை தொற்று உறுதி செய்யப்பட்டே கடந்த காலங்களில் முடிவுகள் வெளிவந்துள்ளன என்ற அனுபவத்தையும் உதயன் பகிர்ந்து கொள்ளுகிறது. மேலும் அனுராதபுரத்துக்கு 114 மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இவற்றின் முடிவுகளும் இன்றைய தினமே வெளிவரும். மருதனார் மடத்திலே பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளிலே 283 மாதிரிகள் மாத்திரமே யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்திலே நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன.
இதில் 171 பேருக்கு தொற்று இல்லை என்ற முடிவு கிடைத்துள்ளது. 6 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2 பேரின் மாதிரிகள் போதவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 104 பேரிடம் மாதிரிகள் மீளவும் பெறப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்ற அதேவேளையிலே வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே ஒரு செய்தி காணப்படுகிறது. மருதனார் மடத்துடன் தொடர்பு பட்ட மேலும் 25 பேருக்கு தொற்று அறிகுறிகள் உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்று வெளியாகும் என்று வலம்புரியினுடைய முன்பக்க செய்தி காணப்படுகிறது. நேர்களே, யாழ் பரிசோதனை கூடத்திலே நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் அடிப்படையில் 31 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முன்னர் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் 6 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் என்று வலம்புரி முன்னர் வெளியான செய்தியையும் அதே வேளையிலே பின்னர் வெளியான உத்தியோகபூர்வ தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. நேர்களே, அந்த முன்னர் வெளியான செய்தியை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் இன்னும் அந்த விடயம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆக மொத்தத்திலே இன்றைய தினம்தான் மாலை நெருங்குகின்ற வேளையிலே இந்த மருதனார் மடம் உடுவில் பிரதேச தொற்றாளர்களின் உறுதிப்பாடுகள் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்நிலையிலே இந்த விடயம் எவ்வாறு நடந்தது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அதாவது இந்த எண்ணிக்கையிலே மாற்றங்கள் முன்னர் ஒரு செய்தியும் பின்னர் ஒரு செய்தியும் என வெளியாகி இருக்கிறதே, இந்த விடயங்கள் எவ்வாறு நடந்தன என்று கேட்டபொழுது யாழ் போதனா வைத்தியசாலை பரிசோதனை கூடத்திலே நேற்று 300 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த விடயத்தை பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரியிடம் கேட்டதாக விளம்புரி கூறுகிறது. 300 பேருக்கு யாழ் போதனா வைத்தியசாலையிலே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களில் 31 பேருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. அவர்களில் உடுவிலைச் சேர்ந்த ஒரே வீட்டில் வசிக்கும் 6 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய 25 பேருக்கும் தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன. 100 வீதம் தொற்றுறுதியாக அவர்களுடைய மாதிரிகள் காணப்படவில்லை. இதனால் அவர்கள் 25 பேருக்கும் மீண்டும் இன்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் என்று இந்த எண்ணிக்கை வித்தியாசங்கள் நேற்று செய்திகளாக மாறுபாடாக வெளிவந்த அந்த தகவலை தெளிவுபடுத்தி இருக்கிறது வலம்புரி பத்திரிகை. நேர்களே, அதேவேளை பார்க்கலாம். நேர்களே, மருதனார் மடம் பொதுச்சந்தை மறு அறிவித்தல் வரை பூட்டு என்று இங்கே சுட்டிக்காட்டுகிறது இளநாடு. மருதனார் மடம் பொதுச்சந்தை மற்றும் அதனை அண்டியுள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்து மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக மூடப்படுகின்றன என்றும் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்கள். அவை தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். அதனால் இன்று காலை தொடக்கம் மறு அறிவித்தல் வரை மருதனார் மடம் சந்தை அதே போன்று அதனுடைய அண்டி இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த விடயங்கள் வர்த்தகர்கள் அதே போன்று உதவியாளர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் நேற்று மேலும் 760 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்ததாக அந்த செய்தி கூறுகிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையினர்களை 149 அதிகரித்திருக்கிறது. 55 மற்றும் 66 வயதுடைய ஆண்கள் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். நேர்களே, இவர் கடந்த 10 தேதி உயிரிழந்துள்ள நிலையில் அதிக இரத்த அழுத்தம் மற்றும் கோவிட் நிமோனியா காரணமாக உயிரிழந்ததாக அந்த செய்தி கூறுகிறது. நேர்களே, இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது நேற்று தினம் நாட்டிலே 760 பேருக்கு கொரோனா தொற்று இனங்காணப்பட்டிருப்பதான செய்தி ஒன்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது பெரும்பாலான பத்திரிகைகள் இருந்த மருதனார் மட சம்பந்தமான விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது. காலையில் நாங்கள் பார்க்கிற பொழுது சுன்னாகம் அதே போன்ற ஏனைய பகுதிகள், அதாவது உடுவில் பிரதேசத்திலே சுகாதார சேவைகள் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் பெரும்பாலும் இன்று மூடப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு நிசப்தமான சூழல் நிலவுவதை பார்க்கக்கூடியதாகிறது. அந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது நாட்டில் மேலும் 3 கொரோனா மரணம், உயிரிழப்பு 149 உயர்வு என்ற செய்தி ஒன்று இங்கே விளம்பர பத்திரிகையில் காணப்படுகிறது. இலங்கையில் மேலும் 3 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவித்திருப்பதாக தகவல்கள் இங்கே காணப்படுகிறது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிர்ந்தவருடைய எண்ணிக்கை 149 உயர்வடைந்திருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கலாம். எவ்வாறாக அந்த தொற்றாளர்கள் இறந்திருக்கக்கூடிய விடயம் சம்பந்தமாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது
அதாவது நேரில் தெரிந்திருக்கும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நேற்று தினங்களுடைய செய்தி உண்டாகும் நாங்கள் சுட்டிக்காட்டியதும் அத்தோடு நேற்று 769 பேருக்கு நேற்று கொரோனா தொற்றும் இங்கே உறுதி செய்யப்படுகிறது. அது தொடர்பாகவும் பார்க்கலாம். அத்தோடு இங்கே ராணுவத்தினர் பற்றி குறிப்பிடுகிறார், நாட்டில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட மாட்டாது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ராணுவ திரபதி. அவற்றை நாங்கள் பார்க்கலாம். கடமிடப்பட்ட விடயமாக அந்த விடயங்களும் இங்கே காணப்படுகிறது. விளம்பர பத்திரிகையில் நாட்டில் மீண்டும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த தீர்மானிக்கவில்லை என ராணுவ திரபதி சவீந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். அடுத்து பெறும் பாரமளவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம், அதாவது நிரலை தெரிந்திருக்கும் இந்த பண்டிகை காலங்கள் சம்பந்தமாக எதிர்கிற காலங்களில் இந்த பண்டிகை நாட்களின் பொழுது நாடு முடக்கப்படுமா அல்லது பொதுமக்கள் ஒன்று கூடுகிற சம்பந்தம் விடயங்கள் சம்பந்தமாக இவ்வாறாக கையாளப்பட போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நாட்டை மீண்டும் முடக்குவது சம்பந்தமான இந்த விடயங்களும் ஆராயப்படவில்லை என்று இங்கே குறிப்பிடுகிறார் ராணுவ தளபதி. குறிப்பாக கோவிட் 19 தடுப்பு செயலினுடைய தலைவராகவும் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற அதாவது அமல்படுத்தப்படலாம் என்று சில, அதாவது அடுத்து பெறுகின்ற சில நாட்களுக்கு அடுத்து வரும் வாரம் அளவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அவ்வாறான எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை என நேற்று காலை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று வழங்குகின்ற பொழுது இந்த ஊடகம் ஒன்று கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா. அடுத்து வரும் 10 நாட்களில் எந்த முறையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைகின்றது என அவதானிக்கப்படும் என்றும் குறிப்பிடுகிறார். எனினும் தற்போது உள்ள நிலைமைக்கு அமைய ஒருபோதும் தனிமைப்படுத்தல் அல்லது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பு இல்லை என்றும் நாட்டு மக்கள் இரண்டு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் நாட்டை மூடிவிடுங்கள், மக்களின் செயற்பாடு சரியில்லை என கூறுகின்றார்கள். மற்றொரு தரப்பினர் தற்போதுதான் பணம் சம்பாதிக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, இப்படியே நாடு இருக்கட்டும் என நினைப்பதாகவும் இங்கே குறிப்பிடுகிறார். நாடு இப்படியே இருக்கட்டும் என நினைப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் மற்றொரு தரப்பினர் தற்போதுதான் பணம் சம்பாதிக்க கிடைத்திருப்பதாகவும் ராணுவத்துறை குறிப்பிடுகின்றார். எப்படி இருப்பினும் மக்களின் நன்மையான பக்கம் குறித்தே சிந்திக்க வேண்டும் என்றும் ராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டிருப்பதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை, இங்கே புதிய சாலம்பை கிராமமும் முடக்கப்பட்டிருக்கிறது நேர்களை, வவுனியாவிலே. அது பற்றிய செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே காணப்படுகிறது, ஒரு நீல பின்னணியோடு காணப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்க்கலாம், அங்கே சாலம்பை கிராமமாக இருக்கலாம், இந்த முடக்கப்படுகின்ற பிரதேசங்களாக இருக்கலாம், உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவாக இருக்கலாம், எங்குமே போலீசார் தற்பாதுகாப்பு அங்கிகளை, அதாவது கொரோனா தடுப்பு தற்பாதுகாப்பு அங்கிகளை அணிந்த வண்ணமே கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த சாலம்பை கிராமத்திலும் அவ்வாறான அங்கிகளை அணிந்து கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற போலீசாரின் ஒளிப்படத்தோடு வந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. புதிய சாலம்பை குளம் முழுமையாக முடங்கியது. கொரோனா தொற்றாளர்கள் இருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையிலே பவுனியா புதிய சாலம்பை குளம் பகுதி போலீசாரால் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் கொழும்பிலிருந்து பவுனியா திரும்பிய தாயும் மகளும் சாலம்பை குளத்திலே அமைந்துள்ள அவர்களது வீட்டிலே சுய தனிமைப்படுத்தலிலே இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான PCR பரிசோதனைகள் யாழிலே முன்னெடுக்கப்பட்டது. அதன் முடிவுகளின்படி இருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே குறித்த இருவரது இருப்பிடமான வவுனியா புதிய சாலம்பை குளம் பகுதி முடக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் பாதுகாப்பு கடமைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேவேளையிலே கிழக்கு மாகாண நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்தால், கல்முனை பிராந்திய தொற்று நோயாளர் எண்ணிக்கை 379 அதிகரித்துள்ளது. கல்முனையிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது நேர்களே. கல்முனை பிராந்தியத்திலே அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்று நோயாளர்களுடைய எண்ணிக்கை 379 அதிகரித்துள்ளது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் குணசுகுணன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கல்முனை ஐஸ்ட்ரப் ஆதார வைத்தியசாலையில் இதுவரை இரு வைத்தியர்கள், இரு தாதிய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 5 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேர்களுக்கு தெரிய வேண்டும், கல்முனை ஐஸ்ட்ரப் ஆதார வைத்தியசாலை மிகவும் துல்லியமாக, மிகவும் தூய்மையான நடவடிக்கைகளையும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு கடந்த பல மாதங்களாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே மிகவும் உன்னதமான சேவையை வழங்கிய ஒரு வைத்தியசாலை, மிக துடிதுடிப்பான வைத்தியர்களையும் தாதியர்களையும் கொண்டிருந்த வைத்தியசாலை. அங்கே இரு வைத்தியர்கள், இரு தாதிய உத்தியோகத்தர்களுக்கும் இப்பொழுது தொற்று ஏற்பட்டுள்ளதாக செய்தி கூறுகிறது. கல்முனை நிலவரங்களை பார்க்கிற பொழுது ஐஸ்ட்ரப் வைத்தியசாலையிலே அங்கிருந்த சம்மாந்துறை தொற்றாளர் ஒருவரே மரணமானார் என்றும் செய்தி கூறுகிறது. அத்துடன் கிழக்கு மாகாணத்திலே தொற்றுக்களின் எண்ணிக்கை 550 தாண்டி இருக்கிறது. மொத்தமாக
கிழக்கு மாகாணத்திலே 550 தாண்டி இருக்கிறது. கல்முனை பிராந்தியத்துக்குள் வருகின்ற அக்கரை பற்று கொத்தணியில் 339 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மீதி 40 பேரும் பிராந்தியத்தின் ஏனைய சுகாதார பிரிவுகளிலே இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பிராந்தியத்திலே அக்கரை பற்றிலேயே அதிக அளவு 241 தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நேர்களே, அட்டாளை சேனையில் 49 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சாய்ந்த மரதில் 17 பேரும், ஆலைவம்படியிலே 16 பேரும் தொற்றுக்கு உள்ளாகி இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பிராந்தியத்தில் உள்ள பாலமுனை சிகிச்சை நிலையத்திலே 87 பேரும், புதிதாக உருவாக்கப்பட்ட மருதமுனை சிகிச்சை நிலையத்திலே 92 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். பிராந்தியத்தில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களான ஒலுவிலில் 72 பேரும், அட்டாளை சேனையில் 80 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நுரைச்சோலை நிலையம் தயாராகி வருகின்றது. இதேவேளை கல்முனை பிராந்தியத்திலே இதுவரை ஒரே ஒரு கொரோனா இறப்பும் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி கூறுகிறது. நேர்களே, அதோடு பார்க்கலாம். நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகை 7வது பக்கத்தில் மற்றொரு விடயம் காணப்படும். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த கொழும்புக்கு பீஜிங் உதவி என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் எதிராக போராட வென கொழும்பு மாநகர சபைக்கு பாதுகாப்பு உடைகள், வென்டிலேட்டர்கள், பிசிஆர் பரிசோதனை கருவிகள் உட்பட 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ பொருட்களை பீஜிங் மாநகர சபை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது. சீன தூதரகம் ஊடாக இந்த விடயங்கள் வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அவசரமாக தேவைப்படும் முதல் தொகுதி பொருட்கள் நேற்று பிற்பகல் பீஜிங்கில் இருந்து கட்டார் வழியாக பண்டாரநாயக்க சர்வதேச நிலையத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. மீதமுள்ள 2 தொகுதி பொருட்கள் எதிர்வருகின்ற டிசம்பர் 14 நாளை, அதே போன்று எதிர்வருகின்ற 17 தேதிகளிலே நாட்டை வந்தடையும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. நவம்பர் மாதம் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனா நாயக் அவருடைய கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் பீஜிங் மேயர் சென் ஜாயினிங் இந்த நன்கொடையை அனுப்பி வைத்திருக்கிறதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனிடையே ஏனைய சீன நகரங்களான சங்காய், செங்டு மற்றும் தாய்வே போன்றவையும் தற்போது கோவிட் 19 சிரமங்களை சமாளிக்க கொழும்புக்கு தமது ஒத்துழைப்பு வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த சீன தூதரங்கள் தெரிவித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதாவது இது மாநகரங்களுக்கு இடையிலே, மாநகர முதல்வர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற அவர்களுக்கு இடையிலே சிநேகபூர்வமான விடயங்கள் காரணமாக இவ்வாறான பரிமாற்றங்கள் நிகழ்வது என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய நோய் தொற்று நிலைமை, அதே போன்ற இனி ஆபத்து நிலைமைகளை உணர்ந்து இன்னொரு நாட்டை சேர்ந்த மாநகர சபையோ அல்லது அதில் கூடிய ஒரு சபைகளோ இங்கே உதவி செய்வது என்பது மிகவும் ஒரு விருப்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இங்கே வடக்கு பகுதிகளிலும் கூட பல்வேறு கால பகுதிகளிலே நாங்கள் பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது மாநகர முதல்வர்களாக இருக்கலாம், அதே போன்ற ஏனையவர்கள் வெளிநாடுகளில் செல்கின்ற பொழுது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாநகர முதல்வர்களை சந்தித்து பேசுவதாகவும், அவர்களுடன் இணைந்து தாங்களும் சில விடயங்களை இங்கே முன்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறாக பேச்சளவில் மாத்திரமே அந்த விடயங்களை விட்டிருக்கின்றார்கள். தற்போது இவ்வாறான இடர் சூழ்நிலைகளில் அவர்களிடம் உதவிகளை கோரி அவற்றை மக்களுக்கு வழங்குவதற்கான முயற்சிகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்று அந்தந்த மாநகர முதல்வர்கள் அதை போன்ற சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுபவர்கள் தற்பொழுது அவற்றை கூறினால் சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கும். அதுக்கு உதாரணமாக இங்கே கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் ரோசி சீரநாயக்க அவர்கள் காணப்படுகிறார். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே பத்திரிகைகள் இருக்கிறது. நாங்கள் அவற்றை பார்ப்பதற்கு முன்பாக சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துவிட தொடர்ச்சியாக இணைந்திருக்கும். பரத்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு நாங்கள் ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கொரோனா தொற்று தொடர்பான விடயங்களை இன்று பத்திரிகைகள் தந்திருந்த செய்திகளை நாங்கள் நேர்களை தந்திருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக இங்கே பார்க்கிற பொழுது புதிய அரசியல் பாதைகள் பயணிக்க உள்ளார் சம்பிக்க கெல உரிமையிலிருந்து விடைபெற்றார் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுது. நேற்றைய தினம் தெற்கு அரசுகளில் பேசப்பட்ட ஒரு விடயமாக சம்பிக்க ரணவக்கனுடைய புதிய நகர்வு அமைந்திருந்தது. அங்கே அந்த விடயங்களை இடநாடு தருகிறது. நேர்களை நாங்கள் பார்க்கலாம் விரிவாக அவருடைய ஒளிப்படுதலுடன் கூடியவாறாக. ஜாதிக கிள உரிமையின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க விலகியிருப்பதாக அவர் அங்கே அறிவித்திருந்தார். அந்த விடயங்கள் இங்கே தொடர்ச்சியாக பயணிக்கின்றது. 11வது பக்கம் நோக்கி அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இலங்கை மன்றத்தில் நடைபெற்ற ஜாதிக கிள உரிமையினுடைய விசேட பிரதிநிதிகள் கூட்டத்தில் அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார்.
புதிய சமூகத்தை கட்டிகளப்புவதற்காக கட்சியிலிருந்து நீங்குகின்றேன் என்று பாட்டாளி சம்பவம் ரணவேக குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை ஜாதிக்கள உரிமையவன் மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் தமது பதவிகளிலிருந்து விலகியிருக்கிறார்கள். கனவரத்ன பரணவிதான நிதானந்த ஸ்ரீ பரணசிங்க அனுருத்த பிரதீப் அதே போன்று நிரோசா அத்துக்கோரல் ஆகியோரும் கட்சியினுடைய செயற்குழு அந்த குழுவிலிருந்து அவர்கள் விலகியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் புதியதொரு அரசியல் பாதைகள் சம்பிக்க ரணவக்க இனி வருகின்ற காலங்களிலே பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இன்னமும் வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் பாதை சம்பந்தமாக குறிப்பிடவில்லை. நேற்று மனோகணேசன் தன்னுடைய முகப்பு தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் முற்றுமுழுதாக ஒருங்கிணைய போவதாக சம்பிக்க ரணவக்கனுடைய எண்ணப்பாடு இருக்கின்றது என்றவாறாக ஒரு கருத்துடனே மனோகணேசன் தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. நேர்களே, நாடளாவிய ரீதியிலே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய மாகாணம் என இந்த கொரோனா தன்னுடைய கொடூரக்கரங்களை அகல கால் வைத்து கொடூரக்கரங்களால் நசுக்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே 473 பேர் நேற்று இலங்கையிலே குணமடைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை தினக்குழல் பத்திரிகையினுடைய உட்பகுதி தருகிறது. அதே வேளையிலே வெவ்வேறான பகுதிகளிலே தொற்றுக்கள் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வேளையிலே இன்னும் சில பகுதிகளிலே அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை மதிப்பீடு செய்து இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நிலவரங்களை பார்க்கிற பொழுது சுகாதாரத்துறையினர் ஒவ்வொரு பிராந்தியங்கள், பிரதேசங்கள், கிராமங்கள் என என்னென்ன விசேட நிலைமைகள் இருக்கின்றன என்பதை தொடர் மதிப்பீட்டுக்கு உள்ளாக்கி அந்தந்த வகையிலே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். தளர்த்த வேண்டிய இடங்களை தளர்த்தியும் முடக்க வேண்டிய இடங்களை முடக்கியும் அவ்வாறாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த தொடர் மாடி குடியிருப்புகளை நாங்கள் பார்த்தால் அந்த தொடர் மாடி குடியிருப்புகள் அமைந்திருக்கின்ற தென்னிலங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கொழும்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலே பல வாரங்களாக தொடர் மாடி குடியிருப்புகள் முடக்கப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் அந்த தொடர் மாடி குடியிருப்புகள் அமைந்திருக்கின்ற போலீஸ் பிரிவுகள் முடக்கம் தளர்த்தப்பட்ட நிலைமைகளும் இருந்தன. இப்பொழுது நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கிறோம். மோதர கிரான்பாஸ் தொடர் மாடிகள், 6 தொடர் மாடிகள் விடுவிப்பு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இந்த குடியிருப்பு தொடர் மாடி தொகுதிகளில் சில நேற்று முதல் உடன் அமுலுக்கு வரும் வகையிலே தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று காலை 6 மணி முதல் அந்த குடியிருப்பு தொகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்திருந்தார் நேர்களை. இதன் பிரகாரம் மட்டக்குளிய ரந்திய உயன மற்றும் முகத்துவாரம் அதாவது மோதர மெசன் உயன, முகத்துவாரம் மோதர மிகி ஜாய சேவன, கிரான்பாஸ் முகத்தொர உயன, கிரான்பாஸ் சமீபுர மற்றும் தெம்மட்டகோட மிகுது சென்புற உயன முதலிய தொடர் மாடி குடியிருப்பு பகுதிகள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, தளர்த்தப்பட்டிருக்கின்றன. அந்த வீட்டு தொகுதியிலே வாழும் மக்களிடத்திலே மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக COVID-19 தொற்று அழிப்பு தேசிய மத்திய நிலையத்தின் பிரதானியான இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்ததாக அந்த செய்தி கூறுகிறது. இவர்கள் இவ்வாறு இந்த தொடர்மாடி குடியிருப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் நடமாட அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தொடர்மாடி குடியிருப்புகள் லாக்டவுனில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் தொடர்பான அந்த பிரதேசத்தினுடைய போலீஸ் பிரிவினுடைய அல்லது கிராம சேவர் பிரிவினுடைய தொற்று உறுதி நிலைமைகள், தொற்று அபாய நிலைமைகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த பிரதேசத்திற்குள் மட்டுமே நடமாட அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு பிரதேசங்களுக்கோ வேறு மாவட்டங்களுக்கோ செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது நேர்களை. அதே வேளையிலே இங்கே தென்னிலங்கையிலே தென்பகுதியிலே காலியிலே 7 கிராமங்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் தொற்று சற்று தீவிரமாகி வருகின்ற நிலைமை இருக்கிறது. காலி மாநகர சபை அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேசத்திலே 7 கிராம சேவர் பிரிவுகளுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு 1768 பேருக்கு அண்மையிலே PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 20 பேர் தொற்றாளர்களாக நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டனர். அதனை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது நேர்களே. இதன் அடிப்படையில் காலி மிலித்துவ ஹோங்காக தெத்துகொட வடக்கு தெத்துகொட தெற்கு தலாப்பிட்டிய தாங்கெதர மேற்கு மற்றும் மக்குழுவ போன்ற கிராம சேவகர் பிரிவுகளுக்கு இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது நேர்களே.
மற்றொரு விடயத்தை இங்கே பார்க்கலாம். நாங்கள் தினக்குறள் பத்திரிகை குறிப்பிடுகிறது, பெண்கள் மலை பொழிவை ரசிக்க இன்றும் நாளையும் சந்தர்ப்பம் என்ற பாராக அந்த விடயம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்டவழியில் ஏற்படும் அரிய நிகழ்வை இலங்கை மக்கள் அவதானிக்க சந்தர்ப்பம் கிட்டியுள்ளதாக ஆதர்சி கிளாக் நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஜெமினிடேட் அழைக்கப்படும் இந்த பெண்கள் மலை நேற்று பொழிய தொடங்கியுள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்கட்கிழமையும் அதனை நீங்கள் அதாவது ஆக வழியிலே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று ஆதர்சி கிளாக் நிலையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல நாங்கள் பார்க்கலாம், இங்கே தொடர்ச்சியாக தெளிவான வானம் காணப்பட்டாலே இந்த விண்கல் பொழிவை தெளிவாக பார்க்க முடியும் என ஆதர்சி கிளாக் நிலையத்தினுடைய சிரேஷ்ட நட்சத்திர ஆய்வு விஞ்ஞானி இந்திக மெதகண்டோ தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நாட்களில் நிலவில்லாத வானம் இருப்பதால் விண்கல் மலை பொழிவை வெட்டுக்கண்களால் தெளிவாகவும் எளிதாகவும் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிடுகிறார். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை வியாழன் மற்றும் சனி ஆகிய இரு வியாழன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் மிக நெருக்கமாக மிக அரிதான நிகழ்வொன்றும் நடக்க உள்ளதாகவும், அந்த நிகழ்வும் 397 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக நிகழ்வதனை பார்க்கலாம் என்றும் ஆதர்சி கிளாக் நிலையத்தினுடைய சிரேஷ்ட நட்சத்திர ஆய்வு விஞ்ஞானி இந்திக்க மெதகண்டே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் தாக்கியதாக என்று தினக்குரல் பத்திரிகை அந்த தகவல்களையும் தந்திருக்கிறது. நேர்களை, இங்கே தோல்வி கண்ட மாகாண சபை நிர்வாகம் என்று ஒரு கருத்து பகுதி காணப்படுகிறது. அலசுவது ராஜதந்திரி என்ற பகுதியிலே ஈழநாடு பத்திரிகை தருகிறது. நேர்களுக்கு தெரியும், இப்பொழுது பிரதமர் அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கும்படி உரிய அதிகாரிகளுக்கு, குறிப்பாக தேர்தல் ஆணையகத்தினுடைய தலைவருக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவித்திருக்கின்றார். அங்கே சட்ட ரீதியான சில ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த புதிய முறைமையிலே, மாகாண சபை தேர்தலுக்கான புதிய சட்ட முறைமையிலா அல்லது புதிய முறைமையை ஏற்படுத்துவதற்கான காலதாமதங்கள் ஏற்படும் பட்சத்திலே பழைய முறைமையிலா நடத்துவது என்கிற விடயங்கள் ஆராயப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. ஆனால் பழைய முறைமையிலே நடத்துவதற்கான சாத்தியங்கள் கூடுதலாக இருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையிலே இங்கே இந்த ஈழநாடு பத்திரிகையினுடைய கருத்து பகுதியிலே காணப்படுகின்ற விடயங்களை பார்க்கிற பொழுது, இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகார பரவலை ஏற்படுத்தி ஒரு விரிவான சுயாட்சி முறையை அம்மாகாண மக்களுக்கு வழங்கும் விதத்திலேயே மாகாண சபை ஆட்சி முறைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் வடக்கு கிழக்கிலே மாகாண சபை ஆட்சி முறைமை வலுவிழந்த நிலையில் ஏனைய மாகாணங்களிலும் அதன் முக்கியத்துவம் இல்லாதிருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று இந்த கருத்து பகுதியிலே கருத்து கூறுபவர் கூறுகிறார். நேர்களே, அண்மையில் பாராளுமன்றத்தின் ஆளுந்தரப்பில் மாகாண சபை ஒரு தோல்வியடைந்த ஆட்சி முறை என சுட்டிக்காட்டப்பட்டதோடு பெருமளவு பணம் வீணே மாகாண சபை நிர்வாகத்துக்காக செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தனியே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பற்றி குறிப்பிடவில்லை, நாடளாவிய ரீதியாக இருக்கக்கூடிய 9 மாகாண சபைகளினுடைய நிர்வாகங்களுக்காகவும் செலவிடப்படுகின்ற பணம் வீணானது என்ற கருத்து அங்கே கூறப்பட்டிருக்கிறது. நேர்களே, இங்கே இருந்த போதிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மாகாண சபை தேர்தலுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அதே சமயம் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே அவர்களும் இலங்கையை பலப்படுத்தவே 13வது திருத்தச்சட்ட அமுலாக்கத்தை இந்தியா வலியுறுத்துகின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். நேர்களே, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 13வது திருத்தச்சட்டம் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட போது இலங்கையை பலப்படுத்துவது என்ற விடயத்தை விட வடக்கு கிழக்கு இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை, நீடித்த தீர்வை ஆரோக்கியமான முறையில் ஏற்படுத்தும் விதத்திலேயே 13வது திருத்தச்சட்டமும் அதனோடு இணைந்த மாகாண சபை நிர்வாகமும் ஏற்படுத்தப்பட்டன. நேர்களே, அதையே சுட்டிக்காட்டுகிறார் இந்த கட்டுரையாளர். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மாகாண சபை ஆட்சி முறைமை தோல்வியை தழுவியமைக்கு தமிழீழ விடுதலை புலிகளே முக்கிய காரணமாக இருந்ததோடு தோல்வி கண்ட வடக்கு கிழக்கு மாகாண சபை காரணமாகவே பின்னாளில் இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களும் பிரிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்ற போது அம்மாகாண சபை முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலே வெற்றிகரமாக இயங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் பெரும் ஏமாற்றத்தையே வடக்கு மாகாண சபை ஏற்படுத்திவிட்டிருந்தது. எனவே இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை மட்டுமல்ல, ஒவ்வொரான வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் ஆட்சி முறைகள் கூட தோல்வியை தழுவியுள்ள நிலையிலேயே மீளவும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவது பற்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையிலே தென்னிலங்கை நிலைப்பாடு என்ன என்று இந்த கட்டுரையாளர் கூறுகிறார். இந்நிலையில் மீளவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மாகாண சபைகளை பற்றி பிரஸ்தாபித்துள்ள இந்த நிலையில் தென்னிலங்கை அரசியல் வட்டாரத்திலே மாகாண சபைகள் அதிகார பரவலாக்கத்திற்கு மாகாணங்கள் வாரியாக இடமளிக்கிறது என்று கருதுவதை விட இந்தியாவின் தலையீட்டை இலங்கையில் கொண்டிருப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவே
கருதப்படுவதை அவதானிக்க முடிகிறது என்று இந்த கட்டுரையாளர் கூறுகின்றார். நேர்களே, இந்த விடயங்கள் இவ்வாறாக இருக்கிற பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளை வெளியிடக்கூடிய ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சுருக்கமாக, தமிழ் தேசிய கட்சிகள் இணைவது குறித்து ஆராய்வு என்கின்றார் செல்வம் எம்பி என்ற செய்தி ஒன்றுக்கே காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் வடகிழக்கில் தமிழ் தேசியத்தினை ஆதரிக்கின்ற 8 கட்சிகள் ஒன்றிணைந்து நிலையில் அவர்கள் அனைவரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணைப்பதா அல்லது வேறு ஒரு குடையின் கீழ் இணைத்து இணைவதா என்பது குறித்து சிந்தித்து வருவதாக நாடாளுமன்ற செல்வம் அடைக்கநாதன் குறிப்பிட்ட விடயங்கள் இங்கே ஒளிப்படங்களுடன் கூடியவராக காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற கோவிந்தம் கருணாகரத்தினுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதான இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இளவு கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கநாதன். அதுபோல பார்க்கலாம் இணைய விடயங்களையும். பாஸ் குணவர்த்தனவுக்கு கொரோனா என்று குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாஸ் குணவர்த்தனவுக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாகவும் அந்த செய்திகள் காணப்படுகிறது. கிழக்கு முனையத்தை தார பார்க்க வேண்டாம், துறைமுக தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை என்றபடியும் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்குவது தொடர்பாக மீண்டும் பேசப்படுகிறது. கிழக்கு முனையத்தை மேம்படுத்துவதற்கு முதலீட்டாளர் ஒருவர் தேவை என கடந்த அக்டோபர் 22 அமைச்சர் ரோஹித் அபய குணவர்த்தன சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக இந்தியாவின் அதானி கூட்டு நிறுவனத்தின் தயார் நிலை மற்றும் அவர்களுடைய இயலுமை தொடர்பாக இந்த அமைச்சரவை பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுகிறது. கடந்த அரசாங்கத்தினுடைய காலத்தில் இந்தியா ஜப்பான் இலங்கை ஒன்றிணைந்த வர்த்தகமாக இந்த முனையத்தை நடத்தி செல்வது தொடர்பில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அவதானித்து அதானி பகுதிக்கு வரலாம். நேர்களே, இங்கே சுமந்திரன் அவர்கள் தோற்றம் காட்டுகிறார். அதே வேளையிலே அப்புக்குட்டி அண்ணை அங்கே வளமை போல அந்த மெலிந்த மடிந்த தேகத்தோடு காணப்படுகிறார். அப்புக்குட்டி அண்ணன் டவுட் பகுதியிலே சுமந்திரன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது சுமந்திரன் அவர்கள் என்ன கூறுகிறார், அப்புக்குட்டி அண்ணன் அதற்கு என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார், இலங்கையின் நீதி பொறிமுறையில் நம்பிக்கை இழந்த காரணத்தாலே சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம். சுமந்திரன் அவர்கள் அதை கூறுகிற பொழுது அப்புக்குட்டி அண்ணன் கூறுகிறார், தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து பல தசாப்தங்களாயிட்டுகிறா தம்பி, நீதானேடா தம்பி இந்த கன்னியா கோயில் பிரச்சனையில இருந்து காணி பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த நீதிமன்றத்தை நம்பி வழக்கு போட்டனி, அப்பகுது உனக்கு விளங்கலையோ தெரியலையோ. அது அப்புக்குட்டி அண்ணனுடைய டவுட் பகுதி. இங்கே ஈழநாடு ஆசிரியர் தலையங்கத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்தால் யார் எது மாற்று தலைமை என்று வினாக்குறியோடு ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறார். கூட்டமைப்பு தவறு செய்கின்றது, எனவே அதற்கு பதிலாக ஒரு மாற்று தலைமையை உருவாக்க வேண்டும் என கடந்த காலத்திலே பலரும் பேசி வந்திருக்கின்றார்கள். பலர் இதற்காக கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். இதில் அரசியல் ஆய்வாளர்கள், புத்திஜீவிகள், சிவில் சமூக தரப்பினர் என பலரும் உள்ளடங்குவார்கள். அவ்வாறானவர்கள் விக்னேஸ்வரன் தலைமையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் உள்ளடக்கி ஒரு கூட்டை உருவாக்குவதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். ஆனாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விக்னேஸ்வரன் தரப்பில் உள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரனை உள்ளடக்குவதில் இணங்கவில்லை. இந்த இழுபறிகளால் வலுவானதொரு மாற்று என்னும் எண்ணம் நிறைவேறவில்லை. ஆனாலும் பொது வெளிகளில் தாங்கள் மட்டுமே கொள்கை அடிப்படையிலான மாற்று என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்ச்சியாக வாதிட்டு வந்திருக்கின்றார். அதேபோல விக்னேஸ்வரன் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டவர்கள் தாங்களே மாற்று என்று கூறி வந்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகளோ வடக்கு கிழக்கிலே பல மாற்றுகள் இருப்பதான ஒரு காட்சியை வெளிப்படுத்தின. குறிப்பாக கிழக்கிலே தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் மோசமான பின்னடைவுகளை சந்தித்திருந்தனர். மாற்று என்பது வடக்கிற்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்குள் சுருங்கி போன ஒன்றாகவே இருந்தது என்று இளநாடு ஆசிரியர் கூறுகிற பொழுது வலம்புரி ஆசிரியர் இவ்வாறு தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை திட்டியிருக்கிறார். கொரோனா என்பதற்காக திட்டி தீர்த்து விடாதீர்கள் என்று வலம்புரி ஆசிரியர் கூறியிருக்கிறார். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தையில் வியாபாரம் செய்யும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை பொதுமக்களிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்தில் நடமாடிய ஒருவருக்கு கொரோனா தொற்று என்றால் அது பேராபத்து என்பது தெரிந்த விடயமே என்று கூறுகிறார் வலம்புரி ஆசிரியர். நிலைமை இதுவாக இருக்கையில் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்த தொடர் நடவடிக்கையில் நேற்று மட்டும் 6 பேருக்கு தொற்று உறுதி என்ற தகவலால் தலை சுற்றுகிறது வலம்புரி ஆசிரியருக்கு. பொதுவில் வடபகுதியில் கொரோனா தொற்று இனங்காணப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ஏனையவர்களுக்கு தொற்று பரவாமல் இருந்தமையால் ஏதோ நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதென்ற
நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் மருதனார் மடம் சந்தை வர்த்தகருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட பின்னர் தொடர் நடவடிக்கையில் 6 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டமை சாதாரணமான விடயம் அன்று. அதே நேரம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர் தனக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை வெளிப்படுத்தாமல் இருந்துள்ளார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதனையும் சுட்டிக்காட்டுகிறார் வலம்புரி ஆசிரியர். இவை ஒரு புறம் இருக்க கொரோனா தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அவர் திருட்டி தீர்க்கப்பட வேண்டியவர் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. கொரோனா தொற்றாளர்கள் தொடர்பில் நாம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் கொரோனா தொற்றால் உலகம் பேரவலத்தை சந்தித்து வரும் இவ்வேளையில் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்வதும் அவசியம். எனவே கொரோனா நோய் அறிகுறிகள் உணரப்படும் பட்சத்தில் அதனை சுகாதார பிரிவினருக்கு தெரியப்படுத்தி அவர்களின் ஆலோசனைகளை பெறுவது கட்டாயமானது. இங்குதான் நாம் ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். அதாவது கொரோனா தொற்று நாட்டில் ஏற்பட்ட பின்பு பொது சுகாதார பரிசோதகர்களில் ஒரு பகுதியினர் அதிகார துஷ்பிரயோகத்துடன் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் வலம்புரி ஆசிரியர். அவர்களின் அணுகுமுறைகள் மற்றும் வார்த்தை பிரயோகங்கள் நல்லதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுக்களை பொதுமக்கள் பரவலாக முன்வைப்பதாகவும் கூறுகிறார். அதே நேரம் மனித நேயத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்றுகின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் பலர் உள்ளனர் என்பதும் மறுக்கப்பட முடியாத உண்மை என்றும் கூறுகிறார். இங்குதான் நாம் அனைவரும் தர்மத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார் வலம்புரி ஆசிரியர். இதை விடுத்து நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகிப்பது போல சுகாதார பிரிவினர் நடந்து கொண்டால் மக்கள் என்னதான் செய்ய முடியும் என்றும் கேட்கிறார். ஆக சுகாதார பிரிவினருடன் தொடர்பு கொண்டு கதைத்தால் அவர்கள் தமக்கு வழிகாட்டுவார்கள், நமக்கு வழிகாட்டுவார்கள், தங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வார்கள் என்ற மனநிலையை பொது மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். இதுவே இன்றைய அவசர தேவை என்று சுட்டிக்காட்டுகிறார். அதாவது பொது மக்களிடம் நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி பொதுமக்களாகிய உங்களுக்கு இந்த பெருந்தொற்று காலத்திலே உதவி செய்வதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே செயற்பட வேண்டும் பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் வலம்புரி ஆசிரியர். நேர்களே, நிச்சயமாக இந்த ஆசிரியர் தலைவர்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவு கொண்டு நேரம் வருகிறீர்கள். இன்று இளநாட்டினுடைய ஆசிரியர் தலைவர்களை பொறுத்தவரையில் இந்த மாற்று தலைமை சம்பந்தமாக மிக தெளிவான முறையில் இளநாடுகள் பேசியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இறுதியிலே அவர்கள் கேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய மாற்று தலைமை என்பது உறுதியானதாக இருப்பதாகவும் இளநாடு குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வாறாக நாங்கள் பல்வேறுபட்ட ஆசிரியர் தலைவர்கள் தொடர்பான விடயங்களையும் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பத்திரிகையுடைய பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு நேரம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினமும் உங்களுடைய நிகழ்ச்சி நடந்திருந்த உங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கடகநாயகம் வேலுந்தின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கீர்த்தன. நேர்களே நன்றி, வணக்கம். நேர்களே, நாங்கள் மீண்டும் உங்களை வெளியிட்டுக் கொள்கின்றோம். தற்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொரோனா தொற்று தொடர்பான அச்சம் கடந்த காலங்களையும் விட தற்பொழுது மிகவும் பரவலாக மேலிருந்திருக்கூடிய இந்த காலகட்டத்திலே இறுக்கமான முறையில் நாங்கள் இதற்கு முன்பாக கடைபிடித்து வந்த சுகாதார கடமைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசங்களை அடித்துக் கொள்ள வேண்டும். சமூக இடைவெளிகளை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கைகளை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மூன்று அடிப்படை விடயங்களை நாங்கள் இறுக்கமாக பின்பற்றியிருந்த பொழுது கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடிந்தவரை அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரை, முக்கியமாக யாழ்ப்பாண பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த ஒரு காலகட்டம் மிகவும் ஒரு அவசரமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால் இந்த ஆபத்தான நிலைமைகளை உணர்ந்து மக்கள் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பத்திரிகையாளர் பாராட்டு நிகழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.